3.3 y equal to 4 minus x square என்ற பரவளையம் x அச்சு x equal to 0 மற்றும் x equal to 2 என்ற கோடுகளுடன் ஏற்படுத்தும் அரங்கத்தின் பரப்பை காண்கங்கிறது கேள்வி. அதாவது example 3.3 find the area of the region bounded by the parabola y equal to 4 minus x square x axis and the lines x equal to 0 and x equal to 2. இதான் கேள்வி. So இந்த கேள்விக்குண்டான விடை அதாவது பரப்பளவு எவ்வளவு வருதுங்கிறத பார்ப்போம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா y equal to 4 minus x square x அச்சு x axis x equal to 0 x equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதுறதா இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட்லேயும் ஒய்யை ரைட்லேயும் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஒய்னு கிடைக்கும். இதை மறுபடியும் மாற்றி எழுதுறதா இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு 4 அடுத்து மைனஸை காமனாக எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டுலேருந்தும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் மைனஸ் 4னு கிடைக்கும். இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11th நம்ம படித்த பாரபோலா பரவளையம் பரவளையத்தில் 4 விதம் படிச்சிருக்கிறோம். வலது பக்கம் தரப்புடையது, இடது பக்கம் தரப்புடையது, மேற்புறம் தரப்புடையது, கீழ்ப்புறம் தரப்புடையதுன்னு சொல்லி. ஓப்பன் ரைட் வேர்டு, ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, ஓப்பன் அப்வேர்டு, ஓப்பன் டவுன்வேர்டு, இப்படி 4 ரகமாக படிச்சிருக்கிறோம். 4 ரகமாக படித்ததில் ஓப்பன் ரைட் வேர்டு வலது புறம் தரப்புடையது அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay வரும். அதே நேரத்தில் இடது பக்கம் தரப்புடையது ஓப்பன் லெஃப்ட் வேர்டாக இருந்தால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax வரும். ஓப்பன் அப்வேர்டு மேற்புறம் தரப்புடையதாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay வரும். அதே கீழ்ப்புறம் தரப்புடையதாக ஓப்பன் டவுன்வேர்டாக இருந்துச்சுனானாக்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து கீழ்ப்புறம் தரப்புடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படம் வரைகிறதுக்காக டேபிள் போட்டோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணுறேன். 4 மைனஸ் 0 ஸ்கொயர் 0 தான். ஸோ அப்போ 4 அடுத்து இந்த 2 அப்ளை பண்ணானாக்கா என்ன ஆகும்? 4 மைனஸ் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 தான். 4 மைனஸ் 4 இதுவும் 0 ஆயிடுது. இப்போ 2 போட்டோன்னா நமக்கு வந்து 0 வந்த மாதிரி நீங்கள் மைனஸ் 2 போட்டாலும் என்ன வரும்? 0 தான் வரும். காரணம் என்னென்னா கீழ்ப்புறம் தரப்புடைய இந்த பரவளையம் ஓப்பன் டவுன்வேர்டு இருக்கக்கூடிய இந்த பாரபோலாவானது சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ், அதாவது ஒய் அச்சை பொறுத்து சமச்சீர் தன்மை வாய்ந்தது. அப்போ வலது பக்கத்தில் எவ்வளோ போர்ஷன் இருக்கோ அதே போர்ஷன் இடது பக்கத்துலையும் இருக்கும். அப்போ வலது பக்கத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட்டு லெஃப்ட்லேயும் இருக்கும், ஜீரோவுக்கு லெஃப்ட்லேயும் இருக்கும். 2 வந்து ஜீரோவுக்கு ரைட்டில் இருக்குது. அப்போ அதே டிஸ்டன்ஸில் லெஃப்ட்டில் பார்க்கும்போது -2, அதனால் -2 சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு போடும்போது அதுக்கும் ஆன்சர் 0 வந்துடுது. இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னாக்கா 0,4 அடுத்து 2,0 இந்த பாயிண்ட்டு, -2,0 இந்த பாயிண்ட்டு. இது வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு, பரவளையம் கீழ்ப்புறம் தரப்புடையது, பேரபலா ஓப்பன் டவுன்வேர்டுன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறனால அப்படியே வளைச்சி போட்டுற வேண்டியது. எதுக்காக இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னானாக்க, இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது, ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடாக இருந்தது. நேர்கோடை பொறுத்த மட்டும் சமன்பாடில் எக்ஸு ஒய் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதே உயர்ந்த அடுக்கு ஒன்று தான் இருக்கும், ஹையஸ்ட்டு பவரே ஒன்று தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த மட்டும் அதை வந்து லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் கிராஃப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம். பவர் 2 வந்துருச்சுனாலே அதுக்கு பேர் குவாட்ராட்டிக் கிராஃப், அதாவது இருபடி கோவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதுக்குண்டான படம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வராது, வளைவரையாக வளைஞ்சு தான் வரும், கர்வ் மாதிரி தான் வரும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ அதனால் படத்தை வளைச்சி தான் போடணும். வளைச்சி போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஏரியா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் உண்டான ஏரியா தேவை, அதாவது 0 இந்த இருக்கு 2 இந்த இருக்கு, இந்த ஏரியா தேவை. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் படத்துலேருந்து நமக்கு தேவையான பரப்பு, த ரெக்வயர்டு ஏரியா அப்படின்னு சொல்லி போடும்போது கரெக்டாக பாருங்கள் எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்குது. லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 2னு சொல்லி கொடுத்துருக்கறனால ஏ டு பி இன்டகரல் ஒய்டிஎக்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அதாவது 0 to 2 இன்டகரல்
ஒய்யோட வேல்யூ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஃபோருக்கு பக்கத்தில் எக்ஸை போட்டோம்னா அதோட இன்டகிரல் வேல்யூ வந்துடும் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் இன்டகிரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். அந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், அதனால் எக்ஸ் பவர் 3/3 வந்துருச்சு. லிமிட்டு 0 to 2. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், 4 into 2 மைனஸ் 2 power 3/3 போட்டாச்சு மைனஸ். ஸோ அப்பர் லிமிட்டுக்கு ப்ராக்கெட் போட்டாச்சு. இனி லோயர் லிமிட்டுக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா என்னாகும், 4 into 0 0 தான் வரப்போகுது, இங்கேயும் 0 தான் வரப்போகுது, 0/3 0 தான். ஸோ அதனால் 0 minus 0 கிடைக்கும் லோயர் லிமிட்டு. அப்போ அப்பர் லிமிட்டு மட்டும்தான் நமக்கு இங்கே ஆன்சராக கிடைக்க போகுது. 4 into 2 8 மைனஸ் 2 power 3னா அதுவும் 8/3. இங்கே பையில் 1 போட்டுக்கலாம், 1க்கும் 3க்கும் எல்சிஎம் மீச்சியமாக எடுத்தால் 3. ஸோ குறுக்கு பெருக்கம் பண்ணால் 3 * 24 - 8 24 - 8 16 16/3. ஸோ நமக்கு தேவையான ஏரியா பரப்பளவு பார்த்தோம்னா 16/3 சதுர அலகுகள், 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ்.